திரு ஜவஹர்அலி, இந்த ஆட்சி கவிழும் தருவாயில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் துவைக்கிறார். இன்று ஆட்சி கவிழும் தருவாயில் வசூல் வேட்டையில் இறங்கி இருக்கிறது இந்த அரசுங்கிறார். ஒன்று, வெகிண்டலு தமிழகமே வேறு தலைமை தேடு அப்படிங்கிறாரு. வெள்ளையரை வெளியேற்றிய நமக்கு இந்த கொள்ளையரையும் வெளியேற்றும் காலம் நெருங்கி விட்டதுங்கிறாரு. இதுக்கெல்லாம் மேலே கடைசியாக சொல்கிறாரு, இப்போ கூட தாமதமாகலை, நீங்கள் இப்போவாது யோசிங்க, பட் யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுவரை கிடைத்த தடயங்களை பார்க்கையில் மனசாட்சி என்று ஒன்று உங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை தொட்டு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களிடம் மேலிடத்தில் கேட்டு சொல்லுங்கள்ங்கிறாரு. மேலிடம் எதுங்கிறத பிரியனும் சொல்லிட்டாரு, ஸ்னேகனும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த உங்களுடைய அரசு அப்படிங்கிறது மேலிடத்தின் அறிவுரையின்படி தான் இயங்குகிறதா, மனசாட்சி இருந்தால் தொட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற கமலுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது முதல்ல வந்து நம்ம எனக்கு முன்னாடி பேசிய வந்து நம்ம சிநேகன் வந்து பொய்களையும் புரட்டுக்களையும் அள்ளி பேசினாரு. அதாவது வந்து எப்படி சொல்லணும்னா, அதாவது ராபிட் கிட் வாங்கினாங்க, அதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கொள்ளை அடிச்சாங்கன்னு சொன்ன முதல்ல அவங்களுக்கு தெரியறது இல்ல. ராபிட் கிட்டுங்கிற கருவியே இந்தியாவில உபயோகப்படுத்தல. அதுல ஒரே ஒரு மாநிலம் சத்தீஸ்கர்ல 337 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ராபிட் கிட்டு அந்த ஆர்டரே கேன்சல் ஆயிடுச்சு. நம்மளை விட மற்ற மாநிலங்கள், ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மாநிலம் நம்ம 600 ரூபாய்க்கு வாங்கணும், மற்ற மாநிலங்கள்லாம் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. இந்தியாவிலே குறைந்த விலையில வாங்கினது தமிழகம் தான். சத்தீஸ்கர் வாங்கின ஆர்டரே முழுமையா கேன்சல் ஆயிடுச்சு. இது கூட தெரியாம ராபிட் கிட்ட பத்தி பேசினாங்க. இதுதான் அவர்களுடைய அரசியலினுடைய தேர்வா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய கால கொடுமை, அதாவது என்னடா சாபக்கடை தான் பாக்குறேன். நடிகர்கள்லாம் வந்து சினிமால நடிக்கும் போது அந்த மதுவையே பிரதானமாக வைத்து சந்தோஷமா இருந்தாலும் மதுவை குடிப்பாங்க, தோல்வி ஏற்றாலும் மதுவை குடிப்பாங்க. இப்படி எல்லாம் காட்சிகளை எல்லாம் பிரதமா ஒரு மெயின் கேரக்டராகவே வச்சுட்டு சொர்க்கம் மதுவிலே எல்லாம் சினிமாவில பாடிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மதுவை பத்தி பேசுறது இளைஞர்களை எல்லாம் ஒரு நாசம் ஆக்கிட்டு மதுவை பத்தி இப்ப இருக்கிற புனிதர்களாக பேசுவது இவர்களாக இருக்கட்டும். அதாவது 1971 மதுவுக்கு மக்களை அடிமையாக்கி தமிழகத்தை சீரழித்ததோடு மட்டும் இல்லாம இன்னைக்கும் எலைட்டு, கோல்டன் வால்ஸ், கால்ஸ், இம்பீரியல், எஸ்என்ஜே போன்ற இந்த மது ஆலைகளை தன்னுடைய கட்சிக்காரனும் குடும்பத்தாரிலையும் நடக்க வச்சுட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு மதுவை பத்தி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை. எனக்கு எனக்கு என்ன திரு ஜவஹர்அலி, எனக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஐயம், இந்த வாதத்தை தொடர்ந்து அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாக இந்த வாதத்தை வச்சுட்டு வரீங்க. சோ நான் இப்படிதான் புரிஞ்சிக்க முடியுதா? திரு ஸ்னேகன், திமுகவினருடைய ஆலைகளும் அந்த உங்களுடைய குற்றச்சாட்டிலிருந்து அவர்களுக்கு ஆதரவான ஆலைகள் அல்லது அந்த ஆலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அந்த ஆலைகள்ல உற்பத்தி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நல்லெண்ணத்துலவா நீங்க இவ்வளவு டாஸ்மாக் கடைகளை நடத்துறீங்க? திமுகவினுடைய ஆலைகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் தான், நாளைக்கே அந்த ஆலைகள் எல்லாம் மூடிட்டாங்கன்னா நீங்க அவ்வளவு கடையும் ஒரே நாள் நைட்ல மூடிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இது ஓகே, உங்கள் கூட்டணி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகாவில் திமுக ஆலைகள் இருக்கிறதா? யார் அங்கே மது சப்ளை பண்ணுறா? அங்கே தானே முதல்ல திறந்தாங்க இந்த லாக்டவுனுக்கு அப்புறம். நீங்கள் அவங்க திறந்ததை காரணம் காட்டி தானே நீங்கள் இங்கே திறந்துருக்கிறீங்க, அங்கே யாரை காரணம் சொல்ல போகிறீங்க? ஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை. கமலஹாசன் நடித்த ஒரு பாட்டும் படமும் தேவைப்படுது, ஒரு ஆலை தேவைப்படுகிறது, நீங்கள் கடை அடைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதாவது நம்ம செந்தில் சார் வந்து, நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய கர்நாடகால எந்த நிலைமையில நீங்க பேசுறீங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்ல நான் கேட்கிற, திமுக நடத்துற மது ஆலைகளை மூடுவாங்க உத்தரவாதத்தை ஸ்டாலின் கொடுத்து சொல்லிட்டா நீங்க நாளைக்கே கடையெல்லாம் அடைச்சிருவீங்க நீங்க அடிப்படை ஆதாரம் இல்லாம நேத்துல இருந்து நீங்க பல குற்றச்சாட்டுகளை சொல்வது உங்களுக்கு ஊடகத்தை தர்மமா என்னன்னு தெரியல. நாம ஏன் இதை ஆரம்பிச்சு, ஏதோ விருப்பப்பட்ட அந்த மதுவை தமிழ்நாட்டு கொண்டு வந்தோம்,
கள்ளச்சாராயம் பெருகிருச்சு. இதே மாதிரி சாணி அதாவது வந்து அந்த மதுவுக்கு அடிமையானவெல்லாம் அந்த சானிட்டரியை எடுத்து குடிச்சான். அந்த வேற பார்டர்ல இருக்கக்கூடிய மாநிலத்துல உள்ளவெல்லாம் போய் மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் படையெடுத்தான். அதாவது ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட கட்சியை வளர்க்க முடியாத கமலஹாசன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு நப்பாசையில நாங்க ஆட்சியை பிடிப்போங்கிற போல இந்த அதாவது ஆட்சி மாற்றம் இது போன்ற கதைகள் எல்லாம் அதாவது வந்து அவர் பேசுறது அவருக்கும் புரியாது மத்தவங்களுக்கும் புரியாது தானும் குழம்பி மத்தவங்களும் குழம்புற மாதிரி சில அப்பப்போ ட்விட்டர்ல ஒரு கருத்துக்களை வெளியிடுறதெல்லாம் கமலஹாசனுக்கு ஒரு வாடிக்கையான உண்டுதான். இதே போன்றுதான் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியலையா திரு திரு ஜவஹர்லி? வெள்ளையரை வெளியேற்றிய நமக்கு இந்த கொள்ளையரையும் வெளியேற்றும் காலம் நெருங்கி விட்டதுங்கிறார் கமல். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்ல அவர் பேசுறதே தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியல. உங்களுக்கு புரியல அந்த வார்த்தை? நான் கேக்குறேன் சார், நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறேன் சார், மது எந்த அளவுக்கு மக்களை நாசமாக்கியதுன்னு சொல்றாங்களோ, சினிமா என்ன மக்களை தூக்கி விட்டுருச்சா சார்? ஒரு சமூகத்தையே கெடுக்கக்கூடியது சினிமா. நீங்க எம்ஜிஆரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜவஹர்லி சார். நீங்க மது என்ன மதுவும் நீங்க மக்களை கெடுக்க சினிமாவில இருந்து வந்தவர்கள் நான் இரண்டு பேரும் சார். ஒரு நிமிஷம் நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க பேசுறது எனக்கு புரியல நடுவில் சார். மது மக்களை கெடுக்கு சார், ஆனா சினிமா மக்களை தூக்கி விடுதா? அதுவும் ஒரு போதை தானே. சினிமாவும் மக்களுக்கு சீரழிக்குதான். அதை பத்தி இது வரைக்கும் அந்த சினிமா நடிகர்களுடைய கருப்பு படத்தை பத்தியோ சினிமா மக்களை சார்ந்து மக்கள் சீரழிக்கிறத பத்தியோ இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா? மக்களை இடைவேளைக்கு பிறகு நம்ம முனோர் பாஷாவுடைய கருத்துக்களையும் கமலஹாசன் ஆலோசனை வழங்குவதை தாண்டி அரசியல் அரசியலாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரா, ஒரு பேரிடர் வாய்ப்பை அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அது தொடர்பான கேள்வியோடு பயணிக்கலாம். இணைந்திருப்போம்.